Hi friends, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தியில பார்க்க போற டாபிக் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது கடந்த 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற TNPSC குரூப் 4 சம்பந்தமான क्वेश्चन पेपर அனலைசிங் வீடியோ நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 பார்ட் கிட்ட பார்த்திருக்கோம் அந்த 6 பார்ட்டுக்குண்டான வீடியோ பதிவு கீழ லிங்க்ல இருக்கு அதை போய் நீங்க பாத்துங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்ட் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நேத்து ஒரு அனலைசிங் பார்த்தோம் அதாவது இலக்கண பகுதியில இருந்து மொத்தம் 35 கேள்வி வந்திருக்கு எந்தெந்த டாபிக்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 12 டாபிக் நான் கொடுத்திருந்தேன் இப்போ அந்த 12 டாபிக் உள்ள அதாவது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இலக்கண குறிப்பு 4ல அந்த 4 கேள்விகள் என்னன்னு சொல்லிட்டு மொத்தம் 35 கேள்விகளை நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இது சோ இத பேஸ் வரக்கூடிய குரூப் 4லயும் வரும் அது கேட்டு பார்த்தோம்னா இதே தான் அப்படியே தான் கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு பார்ட் தான் அப்படின்னும் போது நூறு தமிழ் அப்படின்னும் போது இலக்கணத்துல இருந்து ஒரு 35 இல்ல 30 கேள்வி கேட்பாங்க அப்படின்னும் போது சோ இது நம்ம பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம முக்கியத்துவம் இப்ப இலக்கண குறிப்புக்கு வாக்கியம் அப்புறம் பொருள் கூறுக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்வி கொடுத்துருங்க அப
செல்வச்செவில்னு சொல்லிட்டு திருப்பி போட்டுருங்க. அப்புறம் நான் வந்து இது வந்து உருவகம். ஓகே, ஆன்சர் என்னது? உருவகம். அடுத்து பார்த்தா ரெண்டாவது, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்துன் ஒன்றாட செய்வான் வினை. ஓகே, அப்படின்னா இவ்வடிகளில் கைத்தொன்று என்பதன் பொருள் என்னென்னா கைப்பொருள். சரி, எனக்குனா ஒரு வரி கொடுத்துட்டு ஒரு பாடல் வரியில் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதுக்குண்டான அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னும்போது இப்போது ஒரு பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தமானது அது அமைந்துள்ள இடத்தை பொறுத்து மாறுபடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து அந்த கைத்தொன்று என்பது ஒரு பொருள் என்னென்னா கைப்பொருள். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் குறுகளில் வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எதுகை தொகை பார்க்க போகிறோம். எதுகை, அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றுவிடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கும். அதாவது இந்த குறளில் இடம்பெற்றக்கூடிய எதுகை வகை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கூழை எதுகை. ஓகேங்களா? கூழை எதுகைன்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வாக்கியத்தில் அதை முதல் மூன்று, ஓகேவா, முதல் மூன்று வார்த்தைகளை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு கூழை எதுகை. இதில் பாருங்கள், இரு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தா இரண்டாம் எழுத்து இரு, இதுலேயும் ஓகே, இதில் இரண்டாம் எழுத்து இரு. அப்போது இதுலேயும் ரெண்டு, இதில் ரெண்டு, இதில் ரெண்டு. அப்போது ஒன்று ரெண்டு மூணு. அப்போது ஒரு வாக்கியத்தில் முதல் மூன்று வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்று வந்து அது கூழை எதுகை. ஓகேவா? போட்டோமா? இந்த எதுகை வகையில் நம்ம கண்டிப்பாக படிச்சிடும். அப்போ அதில் தான் கேள்வியில் கேட்குறாங்க. அப்போது அந்த மோனைத்தொகை, எதுகை தொகை, முரண் தொகை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவு தொகை, அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து நாலாவது பாருங்கள், அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை தொகை என்ன. இதுவும் எதுகை தான் கேட்குறாங்க. இதேமாதிரி தான் கேட்பான் அவசியம் இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோனை தொகை கேட்கலாம். அப்போ அதையும் நம்ம பிரிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நம்ம இதில் பாருங்கள், தொகை நம்ம இரண்டாம் எழுத்தான். இதில் பாருங்கள், இழா இருக்குது, இங்கே இழா இருக்குது, இங்கே இழா இருக்குது. அப்போது ஒன்றாவது வாக்கியம் ரெண்டாவது இல்லை, மூணாவது நாலாவது. அப்போது ஒன்று மூணு நாலு ஒரு செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நாலாவது வார்த்தை வந்துச்சுன்னா அதனால தான் மேற்கதுவாய், அதாவது மேலே இருக்கக்கூடிய எண்ணத்தில் எதுவும் வராமிச்சா மேற்கதுவாய். சப்போஸ் ஒன்று ரெண்டு நாலு வந்துச்சா இது கீழ்கதுவாய், அது ரெண்டுக்கு கீழே மூணாவதுல வராது. அப்போ ரெண்டாவதுல வந்து எம்டி வந்துச்சுன்னா அது வந்து மேற்கதுவாய், மூணாவதுல எம்டி வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய். இது வந்து மேற்கதுவாய் தொகை. அடுத்தது அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுட்டை தேர்வு செய்க. ஸோ வினைமுட்டு அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா நிகழ்கால வினைமுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போ ப்ரெசென்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழுக்கின்றது. பழுக்கின்றதுனா இப்போ பழுந்துட்டுருக்கு, பழுத்துட்ருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பழுக்கும் பழம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வரும். பழுத்த பழம்னா இறந்த காலம் வரும். சரிங்களா? பழங்கள் பழுத்தன்றது இது பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம். சரிங்களா? ஸோ இது எது வரும், பழுக்கின்றது தான் வினைமுற்று. சரிங்களா? நிகழ்கால வினைமுற்று. சரி, அடுத்தது படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர் சொல், இது படின்றதுனா ஒரு வேர் சொல். இந்த வேர் சொல் வந்து என்ன கேட்குறாங்க, வினை எச்சம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இணை எச்சனா ஒன்றும் இல்லை, அதாவது படித்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் இது என்னன்னா பெயரெச்சம், அதாவது ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடியது பெயரெச்சம். வினையை கொண்டு அதாவது முடியாமல் இருக்குது, முற்றுப்படாமல் எச்சம்னா தெரியும், முடியாமல் இருக்கும். அப்படின்னும்போது பார்த்தோன்னா படித்து முடித்தான் அப்படின்னும்போது பார்த்தோன்னா முடித்தான் என்பது பார்த்தோன்னா ஒரு வினை, அதாவது ஒரு செயலை வந்து ஃபினிஷ் பண்ண சொல்லிட்டு அது ஒரு வினை. அப்போ படித்து முடித்தான் என்பது பார்த்தோன்னா இந்த முடித்தான் இந்த வினை முற்றுக்கு முன்னாடி தான் வினை எச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ இது இதுதான் வினை எச்சம். அப்போ படித்தது அதுக்கு உண்டான வினை எச்சம். அடுத்தது ஏழாவது, கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அப்படின்னா கல் என்பது எதை இங்கே குறிப்பிடுது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கற்றல், கண்டான், கல்லை, க
கற்பனை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதை குறிக்குது, கற்றலை குறிக்குது. கல்வி கற்றல் சொல்லும் போது அதான் கல்லானது கற்றல். அடுத்தது இயல்பானது என்பதோட வேர் சொல் அறிய இயல்பானதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. அதனுடைய வேர் சொல் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேதான் இருக்கும். அப்படின்னும் போது இயல் வராது இயல்பு, என்னது இயல்பு. அப்போ இயல்பானது அப்படின்போது இயல்புல இருந்தால் இயல்பானது வரும் சரிங்களா. இயல்லேருந்து இயலானது தான் வருமே தவிர இயல்பானது வராது, புரியுதுங்களா. இயலானதுனா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இயலானது தான் வருமே தவிர இயல்பானதுன்னு சொல்லிட்டு வராது. அது ஒன்பதாவது ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன. ஏனானா அம்பு, ஏவினான்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அம்பு ஏய்தல். அப்போது ஏனா எது குறிக்குது, அம்பு குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம பார்த்தோன்னா வேற்றுல் நாலு பார்த்துட்டோம், ஒன்று ரெண்டு மூணு. அதேமாதிரி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இலக்கண குறிப்பு அஞ்சே பார்த்துருக்கோம். இதையும் நம்ம இலக்கண குறிப்பு தான் சேர்க்க முடியும், ஏன்னா வினை மூட்டை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது இலக்கண குறிப்பில் வரும் சரியா. நம்ம நாலு சொல்லியிருப்போம், அதை ரெண்டு பார்த்துருக்கோம், வேர் சொல்லே மொத்தம் நாலு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஓரெழுத்து உரிமையில் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பில் தான் வரும். ஓகே, நான்காம் வேற்றுமை தொகை. அது ஒவ்வொரு வேற்றுமையும் ஒரு உறுப்பு இருக்கும், வேற்றுமை உறுப்பு இருக்கும். அதனால் சொன்னால் என்ன வரும், ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேவா, ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் ஃபஸ்ட்டுக்கு வராது, லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமைனு சொல்லிட்டு வரும். ஓகே, அந்த ரெண்டுத்துக்கு உருப்பு வராது, மீதி மட்டுமே இருக்கும். அப்போ இரண்டாம் வேற்றுமை மூன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு, இது ஒன்று சரியா. இப்போ நம்ம என்ன இருக்கு, இப்போ பாருங்கள் நான்காம் வேற்றுமைக்கு என்ன உருப்பு வரும், நான்காவதுக்கு இங்கே கு. அப்போ கு வரது தான் இதான் ஃபஸ்ட்டு நாலு. இங்கே நாலு அடுத்தது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று தெரிஞ்சாலே போதும் நம்ம ஈஸியாக கண்டுச்சுனா. அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். சித்திரையான் என்பது பார்த்தீங்கன்னா கால, சித்திரை மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தை கொண்டு இது வந்து காலப்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுவும் இலக்கண குறிப்பில் வரக்கூடிய ஒன்று தான் சரியா. அடுத்தது அதாவது பார்த்தா அவன் சித்திரையான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சித்திரை என்பது எது, மாதத்தை குறிக்கிறது. மாதம் என்பது காலத்தோடு வரக்கூடியது, அப்போ காலப்பெயர். ஓகேவா, அடுத்தது வேற்றுமை உருபை இணைத்து தொடரை, சரி இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஓகேவா, என்ன வேற்றுமை உருப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுங்கன்னா மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஓகேவா, இது மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதுக்கு என்ன ஒழுங்கான பார்த்தோன்னா மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. மாணவர்கள் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அது வந்து இதனுடைய ஒன்று, இது வந்து தனி வார்த்தையாக இருக்குது சரிங்களா. மாணவர்களை அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஐ, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருப்பு அதில் சேர்க்கும் போது தான் மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அப்போ அந்த இடத்துல வரணும் ஒரு எந்த வார்த்தையை சேர்க்கணும், வேற்றுமை தொகை சரியா. நான் போச்சுங்க, அடுத்து முப்பத்தி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்குதல். ஒரு சொற் சொல்லு பார்த்தோன்னா இதில் வந்து இருக்குது, அந்த சொல்ல எது வந்து கரெக்டானதாக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தோன்னா மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று. மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை, நேற்று மாலை மழை மலையின் மீது மழை பெய்தது, பெய்தது மழை வராது. அப்போது நேற்றுனா நேற்று, மாலை நேற்று ஈவினிங்கு, மலை மலைனானது மவுண்டன் மீது மழை பெய்தது. அப்போ இதுதான் வந்து சரியான வாக்கியம், இதுதான் வாக்கியம் வந்து கரெக்டாக அமையுது. அதாவது அந்த பொருள் நமக்கு புரியுது, இதெல்லாம் ஒன்றுமே புரியல சரிங்களா. அப்போ தான் வரும் அடுத்து முப்பத்தி ரெண்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசை சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் வரும் அப்படி காங்காச்சும் போதுனா கா கா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா கா கா கி கி கு கு கே கே கை கவு அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா அது, அதை பார்த்தீங்கன்னா கண் இங்கே கா இங்கே கி இங்கே கே இங்கே கோ. ஓகேவா, கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. ஓகேவா, அப்படி தான் வந்து வரும். இங்கே பார்த்தோன்னா இங்கே கோ இங்கே முன்னாடி இருக்குது, இங்கே கண் இருக்குது, இங்கே கா இருக்குது, காக்கு முன்னாடி இதுவும் வராது, இது வரலாம் இது வரலாம்னு பார்க்கும்போது இங்கே கீ வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா கா வரணும், ஆனால் இங்கே கீ வந்துட்டு அப்போ இது வராது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாகற்காய் பிரித்து எழுதுக ரெண்டு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுது வந்து கேட்டால் ஒன்று கஷ்டமாக கேட்டுருவாங்க இல்லை ஈஸியாக கேட்டுருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது சரிங்களா. பாகற்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேவா, இதான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா பாகு கூட்டல் அற்காயின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க, இல்லை பாகர் கூட்டல் காயின் போட்டுருவாங்க, ஆனால் இது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அதுக்கு ஒன்றான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் பை நிலம். பை நிலம் என்ன வரும்னா பசுமை கூட்டல் நிலம். ஓகேவா, பை கூட்டல் நிலம் வராது, பசுமை கூட்டல் நிலம் தான் நிலம் தான் பை நிலம். ஓகேவா, அடுத்தது அதை இலக்கணம் குறிப்பு இல்லை பார்க்குறேன். ஓகே, தன் அதாவது வாக்கியங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வாக்கியங்கள் அதில் பார்க்க போகிறோம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினைனா
தனக்கு செய்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுது. பிறவினைனா வந்து பிறருக்காக நம்ம செய்யறது, சரிங்களா? இப்போ பயில்தல் அப்படிங்கிறது நமக்கு செய்யுது, பயிற்றுவித்தல் அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு செய்யுது. அப்போ தனக்கு மட்டும் செய்யுது தன்வினை, மற்றவர்களுக்கு செய்யுது வந்து பிறவினை. ஊட்டி அது பார்த்தா சாப்பிடுதல் வேற, ஊட்டு வித்தாண்டத்து வேற, ஓகேவா? பயிற்றல் பயிற்று வித்தான், நடத்தல் நடத்து விட்டான் அப்படின்ற அந்த மாதிரி தான். அதில் பாருங்கள், அப்போது அடிகள் நான்மறை கற்கவில்லை. இது நம்ம வந்து பார்த்தா ஒரு செய்தி வாக்கியம் அவ்வளோதான். அப்போது அடிகள் நான்மறையை கற்றார். ஓகே, இது ஒரு என்ன கற்றாருன்னா இவருக்கு தான் பண்ணினார். அப்போது அடிகள் நான்மறை கற்றாரா, இது வந்து பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம், இது வராது. அப்போது அடிகள் நான்மறையை கற்பித்தார், இது பாருங்கள் கற்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிறவினைக்கு போயிடும். அப்போ இல்லை தன்வினை எது இருக்கே, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இலக்கண குறிப்பறிக, கங்கையும் சிந்துவும், அதாவது என்னும் உரு வந்து பார்த்தினா வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமை, ஓகேவா? மறைந்து வந்தால் உண்மை தொகை வரும், இங்கே வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இப்போ கங்கை சிந்து அப்படின்னு வந்துச்சா உண்மை தொகை, கங்கையும் சிந்தையும் சிந்தும் அப்படின்னு வரும்போது இந்த என்பது வந்திருக்கு. அப்போ இது என்ன வரும், என்னுமையில் வரும். ஓகேவா? இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகுமா மிகாதா, ஓகேவா? சால தவ முதலிய உரிச்சொற்கள், சால தவ நனி உரு அன்னை என்ன மாலை ஒப்ப உரையன்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொர்கள். அந்த உரிச்சொற்றொர்கள் முன்னாடி அதில் வந்து சால தவ அப்படின்ற வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வல்லினம் மனது மிகுமா, சால சிறந்தது. என்ன வந்திருக்கு, வல்லினம் மனது வந்திருக்கு, இச்சு வந்திருக்கு, கசடத்தப்பற இச்சு வந்துருச்சா அப்படின்னு அது வல்லினம் மிகும். ஆன்சர் பி, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். இலக்கணம் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் மாதிரி படிச்சுனா ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. அதனால் இலக்கணத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த ஷார்ட்கட் அந்த ஆப்டான விஷயத்தை நான் வச்சுனா போதும். அடுத்து 57 தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பிட்டிருக்க, தாழ்பூந்துறை இது தாழ்பூந்துறை இடத்துலனா வினைத்தொகை வரும், தாழ்பூந்துறை. ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்காலத்துக்கும் பொருந்தி வந்தால் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தாழ்பூந்துறை. ஓகேவா? அடுத்தது 58 குழலியும் பாட சரி குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை எழுதுக. அப்போ அது என்ன, குழலிக்கும் பாட தெரியும், குழலிக்கு பாட தெரியும் தான் வரும், சரிங்களா? குழலியும் வராது, சரிங்களா? குழலிக்கு பாட தெரியும், குழலியின் பாட தெரியும் இன் வராது, சரிங்களா? குழலி பாட தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஒன்றா வராது. குழலித்து ஒரு பேர், பாட தெரிந்து வேறு கூட மாற்றலாம். குழலியால் பாட முடியும்னா இது கரெக்டு. ஓகே, குழலியால் பாட முடியும்னா அது கரெக்ட், ஆனால் குழலியால் பாட தெரியும் வராது, அப்படின்னா வரும் குழலிக்கு பாட தெரியும். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின் பார்த்தா அனுமதி, ஈசன், குபேரன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமுடின்றது மட்டும் தானே அது பட்டாபிஷம் மணிமொழி கட்டுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது மட்டும் தான் தமிழ் வார்த்தை. அனுமதின்றது பார்த்தா இசைவு வரும், சரிங்களா? குபேரனா பெருஞ்செல்வன். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வராது, மணிமொழி மட்டும்தான் தமிழ் வார்த்தை. அடுத்தது 60 பொருந்தாத இணையை சுட்டுக. பொருந்தாத இணை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்தோட சிறும்பொழுது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஒவ்வொரு சொல்லோட சிறும்பொழுது அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்துக்கு வரும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பார்த்தீங்கன்னா யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல். ஓகேவா? ஏற்பாடு அதாவது யாமம் மாலை வைகரை வரணும், ஏற்பாடு நண்பகல் வந்து எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா பாலைக்கு வரும். ஓகேவா? அப்போ மருதத்துக்கு நண்பகல் வராது, மருதத்துக்கு வைகை வரணும். அது யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல் தான் வரும், சரியா? அப்போது சி வந்து தான் தவறானது, இங்கே பொருந்தாதனே இருக்குது. அந்த நண்பகல் எதுக்கு வரணும், பாலைக்கு வரணும், மருதத்துக்கு என்ன வரணும், வைகரை வரணும். அடுத்து மிசை என்பது எது சொல்காங்க, அதாவது நிலமிசை ஏறினால் ஒரு பார்த்தீங்கன்னா மிசைனா வந்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா வரும் கீழ் வரும். ஓகேவா? அது மிசைனா மேலே அதுக்குன்னா வரும் கீழ் தான் வரும். ஓகே, மிசைக்கு இசைன்னு சொல்லிட்டு போடுறது அது எது சொல் கிடையாது. ஓகேவா? அடுத்தது 62 கலைச்செல்வி கட்டுரையை எழுதினால் இத்தொடர்புடைய சரியான எதிர் சொல்லை தெரிக. ஸோ வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினார் அப்படின்னா அவர் ஆப்போசிட் எழுதக்கூடாது. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன், கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லைன்றது வேறு, அது விருப்பம்லாம் கிடையாது. அவங்க வந்து எது சொல் தான் கேட்டிருக்காங்க தவிர விருப்பமா இல்லையன்றது கேட்கல. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால், எழுதாமல் இறால்னா எழுதாமல் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்போ இதே வார்த்தை தான் இங்கேயே வந்திருக்கு, வேறு மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதுன எது சொல் கிடையாது, அதே சொல் தான் வேறு மாதிரி. அது வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டான்றதுன்னு அர்த்தம் அது. அடுத்த டி பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை, நீங்கள் வந்து வாசிக்கிறத பற்றி சொல்லவே இல்லை. ஒன்லினா சொல்லியிருக்காங்க எழுது தம்பத்தை எழுது எழுதாமல் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா எழுதவில்லை அப்படின்னு அர்த்தம், சரியா?
அடுத்தது பாருங்க 24வது குவெஸ்டின். வேய்புற தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்புற தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள்னா வரணும்னா மூங்கில் போன்ற தோல். ஓகேனா வேய்புறனா வந்து வேய்னா என்ன சொல்லுவாங்கன்னா மூங்கில்னு சொல்லுவாங்க. ஓகே வேய்னானது மூங்கில். அப்போ வேய்புற தோல்னா மூங்கில் போன்ற தோல். ஓகேவா இங்கே வேய்புற தோல்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க ஒரு தோலுக்கு வந்து ஊமையாக சொல்கிறாங்க. அப்போது அந்த வேய்புறன்றது அந்த தோல் எப்படி இருக்கா மூங்கில் போன்று வலிமையானதுன்றது சொல்கிறாங்க. அடுத்தது 81வது பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்ற அப்படின்னு பார்த்தோன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால் இது வந்து தன்வினை. கற்றால்னா தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது இது வந்து பார்த்தோன்னா என்ன வரும் செயல்பாட்டு வினையில் வந்துடும். அது எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால் கல்லால்னானது இது வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வாக்கியத்தில் தான் வரும். செய்தி வாக்கியத்தில் வரலாம். ஓகே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வாக்கியம் தான் வரும். அடுத்தது எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் இங்கே கற்பித்தால் மாற்ற வந்துச்சா ஓகே அப்போனா வரும் ஆப்ஷன் இது அதுக்கு வந்து சரியான எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால். ஓகேவா அடுத்தது இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவே வந்து எனக்கே டவுட் ஆயிடுது சரிங்களா. இப்போ தான் தமிழே நான் தொடறேன் ஏன்னா குரூப் டூ வந்து பார்த்தா தமிழ் இல்லைன்றதுனால அப்படியே நம்ம தமிழே தொடாமல் இருக்கோம் இல்லையே இலக்கண பகுதி சுத்தம். ஓகே 82 தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவனிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா ஒரு இது ஆசிரியர் மாணவனிடம் கூறினார் அப்படின்னு போது இது அயற்கூற்று வாக்கியம். ஓகேவா அயற்கூற்றுனா வந்து இதுமாரி வந்து மாணவன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் போற்றுமாறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நேராக சொல்ல அயற்கூட்டம் தான் வரும். ஓகேவா அடுத்தது 83 பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் கற்பித்தான்றது அது பிறவினை உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. இப்போ தன்வினை பிறவினை வச்சு மட்டுமே வாக்கியங்கள் கேட்ட 4 வாக்கியங்களில் 3 தன்வினை பிறவினை தான். அடுத்தது 84 சொல்லுக்கேற்ற பொருள் அறிய. சொல்லுக்குண்டான பொருள் அப்படின்னு போய் பார்த்தோன்னா நான் இங்கே வலிமையானது தின்மையை குறிக்கிறது வன்மைனா சரி வலிமைனா தின்மை அதாவது வலிமையே சொல்லக்கூடியது சரிங்களா. ஓகே அப்போனா வரும் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியானா மறை இங்கே சின்னதை இங்கே பெரியதை சின்னதைனா எதை குறிக்கும் மானை குறிக்கும் பெரியதைனா வேதம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் குறையிலையும் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஒளி வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சும் வரலாம் சரியா. பெரியரை போட்டானது சின்னரை போட்டானா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதைனா மான் பெரியனா வேதம். அடுத்தது 86 ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்னால் ஒளி நகல். ஓகேவா என்னது ஒளி நகல் இதான் வந்து இதுக்கு ஆன்சர். செராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல வரும் ஒளி நகல். அதாவது நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஒளி நகலும் போது இந்த ஒளியாக இந்த ஒளி சவுண்டு வச்சு நம்ம எடுக்க மாட்டோம் நமக்கு தேவை அந்த லைட்டு தான் பாருங்கள் ஜெராக்ஸ் மிஷின் போடும்போது லைட்டு தான் வருது அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுருக்கலாம் சரிங்களா. அசல் படம்லாம் கிடையாது ஒரிஜினல் காப்பி. மறுபடம்னா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பி நமக்கு தேவை டூப்ளிகேட் கிடையாது அதாவது செராக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா மறுபடம் அனதர் காப்பின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது 87 மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன. மானா பெரிய அளவி பெரிய அழகு அழகு அப்புறம் வந்து பார்த்தோன்னா குதிரை மாமரம்லாம் வரும் சரிங்களா. இங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பெரிய தான் கொடுத்துருக்காங்க பெரிய தான் வரும் பெரிய அளவிலான குதிரைன்னு சொல்லிட்டு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா சப்போஸ் அளவு கொடுத்துனா அதுவும் வந்திருக்கலாம். அடுத்தது இதோ இருக்குது பாருங்க அகரவரிசை. ஃபஸ்ட்டு ஒரு அகரவரிசை பார்த்து இப்போ ரெண்டாவது அகரவரிசை பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு மா மீ மு மூ மே அப்படி தான் சரியாக வரும். மா மீ மு மூ மே இங்கே மா இருக்குது ஆனால் இங்கே மூ வந்துருச்சு மீ வராமல். ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்த உடனே மீ வந்துச்சு இங்கே இதுவும் வராது இதுவும் வராது இது வராது அப்போ சி தான் வரும். ஓகேவா அடுத்தது வேற கொடுத்துருங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இத்தனை முடிஞ்சிச்சிங்களா ஓகே ஓகே மொத்தம் 35 கேள்விகள் நான் சொல்லியிருந்ததில்ல சரியா. ஸோ அப்போ இலக்கண பகுதி வந்து மொத்தம் எவ்வளோ கேட்டிருக்காங்க 35 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 35 கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான கேள்வியில் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கிடையாது சரிங்களா. ஸோ அப்படின்னும்போது இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த டாப்பிக்காக நம்ம அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படித்தாகணும் அப்படின்னும் போது இலக்கண குறிப்பு நம்ம ஃபுல்லாக படித்தா தான் இந்த 35 கேள்வி ஏன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக் தான் கேள்வி வந்திருக்குன்றதை நம்ம ஒதுக்கவே முடியாது. ஒவ்வொரு டாப்பிலிருந்தும் அதாவது குறைந்தபட்சம் ஒரு கேள்வி அது கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல்லாகவே படித்தாதான் இதுக்கு உண்டான ஆன்சரை போட முடியும். ஸோ அப்போ இலக்கணத்தை நீங்கள் டாப் டு பாட்டம் படித்தாகணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரி. அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு தரும் சரி. அதுவும் இல்லாமல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றலாம் மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் இலக்கணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுட்டு தான் நான் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பகுதியில் இலக்கண பகுதியில் கேட்ட கேள்விக்குண்டான
ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்து நம்ம பாட்டில் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உரையாடை பகுதியை நம்ம அல்லது செல்லு செய்யுள் பகுதியை வந்து நான் அடுத்த பாட்டில் போகலாம். ஸோ அதுவரை உங்களுக்கு அருள்ஃபந்தோன் அகாடமி. தேங்க்யூ.